YouTube channel சொந்தங்கள் அனைவருக்கும் இரவு நேரம் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. ஸ்டார் மேக்கர் சேனலில் இன்றைய ஸ்பெஷல் சிக்கன் கீமா சமோசா. டேஸ்டியான ஒரு மசாலாவோட சமோசா பார்க்கலாம். கீமா ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். இது நம்ம ஃபஸ்ட்டு மசாலாலாம் சேர்த்து ஊற வைக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 65 சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், சாட் மசாலா 1 ஸ்பூன், சால்ட் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன். எல்லாமே கலந்து வச்சுன்னா நம்ம ஒரு 1/2 ஹவருக்கு ஊறட்டும். ஏன்னா நம்ம கீமா அப்படியே சேர்த்தோம்னா அது ஒரு ஒயிட் கலரில் ஒரு டேஸ்ட் இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த மாதிரி கலந்து ஊற வச்சுட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு வானலில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகாய், அது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம கீமாவில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம், அதனால் 1 ஸ்பூன் போதும். இது கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதோட நம்ம கீமா சேர்த்து தண்ணி ஒரு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, அதிகமாக தண்ணி வேணாம், நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதில் கொஞ்சம் வேகும் கீமா. புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு, இது எடுத்து வேறு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் மைதா மாவு 200 கிராம் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். வனஸ்பதி 50 கிராம் சேர்த்துக்கலாம். நல்லா டைட்டாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்படுதுன்னா இன்னும் கொஞ்சமாக சேர்த்து சாஃப்டாக வர வரைக்கும், டைட்டாகவும் இருக்கணும் மாவு, சாஃப்டாகவும் இருக்கணும். பாருங்கள் இந்த பதத்தில் மாவு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுட்டு திரட்டி சமோசா ரெடி பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் இந்த திக்னஸ் போதும்,
கட் பண்ணி எடுத்துக்கலாம் 2 பீஸு. இருக்கிற மாவு எல்லாமே திரட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மழை டைமில் ஈவினிங்கில் டேஸ்டியான சுட சுட சம்சா சாப்பிட்டா எப்படி இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது 1 ரெசிபி கீமா மசாலா. இப்போ நம்ம கட் பண்ணி இருக்கிற பீஸ் எடுத்து ஒரு சைடில் மட்டும் தண்ணி தொட்டுக்கலாம். அடுத்த சைடு எடுத்து 2 சைடும் ஜாயின் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடலாம். ஒரு கோன் ரெடி ஆகிடும். இதில் நம்ம இந்த மசாலா ஸ்டஃப் பண்ணலாம். இந்த சைடு எல்லாமே தண்ணி தொட்டு ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட்டாக இருந்தாலும் நமக்கு சில இது ஓப்பன் ஆகிடும். இதே மாதிரி நம்ம மசாலா சேர்த்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சமோசாவுக்கு இந்த மசாலா தான் ஸ்பெஷல். எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வானல் ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து கூட கமெண்ட் பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டு தான் கமெண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு லேட் ஆகும். வீடியோ பார்த்து கூட எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சமோசா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், மழை டைமில் வெளியில் வாங்கி சாப்பிடணுன்னு நினைக்காதீங்க, வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிடுங்க. நல்லதை மட்டும்தான் நம்ம எடுக்கணும், ஹெல்த்தியானதை மட்டும்தான் நம்ம செய்யணும். அந்த மாதிரி நம்ம யோசிச்சோன்னா இதெல்லாம் ஒரு கஷ்டமே தெரியாது. எல்லாமே வீட்டில் தான் ரெடி பண்ணி சாப்பிடலாம். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போனால் கூட உங்களுக்கு இந்த டேஸ்ட்டில் சமோசா கிடைக்காது. சமோசா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, கிறிஸ்பியாகவும் இருக்கு, சாஃப்டாகவும் இருக்கு. ஒரு
பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மீன்